படிப்பது எதற்காக என்று எந்த மாணவனையாவது கேட்டால் நிறைய மதிப்பெண் பெற முதலிடம் பெற பதக்கங்கள் பெற பொறியாளராக மருத்துவராக இந்திய தொழில்நுட்ப கல்லூரியில் இடம் பெற என்றெல்லாம் பதில் கிடைக்கும் ஆசிரியரிடம் கேட்டால் படிப்பது நம் நாட்டை முன்னேற்ற என்பார் பெற்றோர்களிடம் கேட்டால் என் மகன் நான் ஆசைப்பட்ட எல்லாம் படிக்க வேண்டும் என்னால் முடியாததை அவனாவது சாதிக்கட்டும் அவன் பெரிய பணிக்கு போக வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் என்பார்கள் இன்னும் ஒரு சிலரோ நான் பாடுபட்டு மருத்துவமனையை கட்டிருக்கிறேன் என் மகனும் மருத்துவம் படித்து அதை நிர்வகிப்பான் என்கிற நம்பிக்கையில்தான் இவ்வளவு பணம் போட்டிருக்கிறேன் என்பார்கள் இப்படி ஆசைப்பட்ட ஒவ்வொருவருடைய இரண்டு குழந்தைகளும் பொறியியலை தேர்வு செய்ய அவர் மனம் பட்டபாடு எவ்வளவு துயரமானது என்பதை நானே அறிவேன் இன்னும் சில பெற்றோர்களோ எங்கள் குழந்தைகள் பெரிய அளவு சாதிக்க வேண்டும் உயர்ந்த பதவிக்கு போக வேண்டும் நாங்கள் பெருமை அடைய வேண்டும் என்பார்கள் என்னை சில மாணவர்கள் சந்திக்கிறார்கள் எந்த குறுக்கு வழியிலாவது பெற்றோர்களை தொந்தரவு செய்து உயர்ந்த கல்லூரியாக கருதுகிற இடத்தில் படிப்புக்கு சேர்ந்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம் முறை எப்படி இருந்தாலும் அந்த கல்லூரியில் சேர்ந்துவிட வேண்டும் என்கிற குறுகிய நோக்கத்தில் பெற்றோர் மீது குதிரையேற அவர்கள் தவறுவது இல்லை அந்த கல்லூரியில்தான் வளாக நேர்காணல் நடந்து பணி உடனே கிடைக்கும் என்பார்கள் அந்த கல்லூரியில் சேருமளவு தங்களை தகுதிப்படுத்தி கொள்ளாமல் விட்டது தங்கள் தவறுதான் என்பதை அவர்கள் உணர்வது இல்லை அவர்கள் நண்பர்கள் சொல்லுகிற கல்லூரியே அவர்களுக்கு உலகிலேயே சிறந்த கல்லூரி அங்கேயும் நன்றாக படிக்கும் மாணவர்களுக்குத்தான் வளாக நேர்காணலில் வாய்ப்பு என்பதை அவர்கள் அறிவதில்லை அப்புறம் ஏதாவது குறுக்கு வழி இருந்தால் பார்த்து கொள்ளலாமே என்கிற நப்பாசை அவர்களுக்கு அது நப்பாசை அல்ல தப்பாசை என்பதை புரிய வைக்கும் அளவு பெற்றோர்களுக்கும் திராணி இல்லை அண்மையில் ப்ளஸ் டூ படித்த ஒரு பெண்ணை அந்த பெண்ணின் பெற்றோர் அழைத்து வந்தார் அந்த பெண் குறிப்பிட்ட கல்லூரியின் பெயரை சொல்லி அங்கு இடம் வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அந்த அளவு மதிப்பெண்கள் பெறவில்லை நிறைய பணம் தேவைப்படுமே என்று நான் யோசித்தபோது போது அந்த பெண்ணின் தந்தை என் பெண் ஆசைப்பட்டதையெல்லாம் நான் இதுவரை வாங்கி கொடுத்தே விட்டேன் என்று கையை பிசைந்தார் அவர் அரசின் கடைநிலை ஊழியர் நீங்கள் அவள் ஆசைப்பட்டதையெல்லாம் செய்து கொடுத்தீர்கள் உயர்ந்த பணியில் உள்ளவர் அல்லர் நீங்கள் பல்லை கடித்து கொண்டு பணத்தை சேமித்து மிகச்சிறந்த பள்ளியில் படிக்க வைத்தீர்கள் அதற்கு உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவதுதானே உங்கள் பெண் செய்யக்கூடிய மிகச்சிறந்த சிறந்த நன்றிக்கடன் என்றேன் நான் ஒரு பள்ளியில் நுழைந்து யார் நன்றாக படிக்கும் மாணவன் என்று கேட்டால் அநேகமாக முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவனுடைய பெயரே முன்மொழியப்படுகிறது மதிப்பெண்ணை தாண்டி வாசிக்கும் மாணவர்கள் எங்கேயும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை படிப்பு என்பது வாழ்நாள் முழுவதும் நம்மை பின்தொடரக்கூடிய அனுபவம் நம்மை செறிவுபடுத்திக் கொள்ளும் உபகரணம் அது பள்ளி பல்கலைக்கழக வளாகங்கள் ஆகியவற்றோடு படிப்பு முடிந்து விடுவதில்லை என்கிற உண்மையை பள்ளியில் சேரும்போது கற்றுத்தருவதுதான் நல்ல படிப்பாகும் சிறந்த படிப்பினையாகவும் இருக்க முடியும்